ஒரு அழகான குட்டி கிராமத்துல ஜாக்கியும் அவனோட தாத்தாவும் ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. ஜாக்கி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோட்டத்தை கவனமா பராமரிப்பான். ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான காத்து. மறுநாள் காலையில வழக்கம் போல ஜாக்கி தோட்டத்தை பார்க்க போனான். அடக்கடவுளே, ஜாக்கி வளர்த்த அழகான தோட்டம் காத்துல வீணா போயிடுச்சு. உடனே ஜாக்கிக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஜாக்கி சொன்னான், என்னோட எல்லா தோட்டத்தையும் அழிச்சது அந்த கடவுள் தான். அதுக்கு ஜாக்கியோட தாத்தா, ஜாக்கி அப்படி சொல்லாதப்பா, கடவுள் எதையும் அழிக்க மாட்டார், இந்த உலகத்தை படைத்தவரே அவர் தான். ஆரம்ப நாட்கள் நாம பாக்குற எந்த உயிரினமும் பெரிய வீடு கம்ப்யூட்டர் ஒண்ணுமே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் தானாகவோ இல்ல பரிணாம வளர்ச்சினாலேயோ உருவாகல. இந்த உலகம் உருவானதே ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மிகவும் அதிசயமானவர். இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு நான் உனக்கு ஒன்னு ஒன்னா சொல்றேன், கவனமா கேளு. ஆரம்ப நாட்கள்ல பூமி வெறுமையாகவும் ஒழுங்கு இல்லாமலும் பூமி முழுவதும் இருள் சூழ்ந்தும் தண்ணீர் மூடியும் இருந்தது. முதலாவது நாள்ல இருளா இருந்த பூமிய பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவது. சொன்ன உடனே பூமி முழுசும் வெளிச்சம் ஆயிடுச்சு. பகலுக்கும் இரவுக்கும் ஒரு பிரிவை அவர் உண்டாக்குனார். அதுக்கு பிறகு பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். இரண்டாவது நாள்ல பூமி முழுசா தண்ணீரால நிரம்பிருந்துச்சு. எது வானம்னு தெரியல, எது பூமின்னே தெரியல. பூமியையும் வானத்தையும் நிரம்பி இருந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து இதுக்கு இடையில வானம் என்கிற ஆகாய விரிவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். மூன்றாவது நாள்ல எல்லா தண்ணீரையும் ஓரிடத்துல சேர பண்ணி அதுக்கு கடல் என்றும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த பூமியில புல் பழம் தரக்கூடிய மரங்கள் தாவரங்கள் இதெல்லாம் முளைத்தது. மறுபடியும் அது முளைப்பதற்காக அந்த பழத்துக்குள்ளேயே ஆண்டவர் விதைகளை வைத்தார். நான்காவது நாள்ல பூமி எப்பவுமே வெளிச்சமாவே இருந்துச்சு. அதனால பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்குறதுக்காக அந்த வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களை உண்டாக்கினார். அந்த சுடர்கள் காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்கு நமக்கு அடையாளமாக உதவுது. பகலையும் இரவையும் ஆண்டு கொள்வதற்காக ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஐந்தாவது நாள்ல பறக்கும் பறவைகள், தண்ணீர்ல தரையில வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் இது எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆறாவது நாள்ல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகளை படைத்தார். தேவன் எல்லாவற்றையும் படைத்த பிறகு அவைகளை பார்த்து நல்லது என்று சொன்னார். இப்படி எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு கடைசியா தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை வைத்தார். அவன் ஜீவாத்துமாவாய் மாறினான். அதற்கு பிறகு அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். அந்த ஆதாமோட விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து அவர்கள் சாப்பிடுவதற்காக விதை தரும் தாவரங்களையும் கனி மரங்களையும் ஆகாரமாக கொடுத்தார். எல்லாவற்றையும் அழகாக படைத்த ஆண்டவர் மனிதனையும் தன்னை போலவே அழகாக படைத்தார். இப்ப புரியுதா ஜாக்கி, ஆண்டவர் ஒரு நாளும் எதையும் அழிக்க மாட்டார், ஆனா அழிந்து போன ஒரு உலகத்தை அழகா உருவாக்குவார். ஹாய் குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே போலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையையும்
புதுசாக்குவார். ஆண்டவரை நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையையும் புதுசா உருவாக்குவார். God bless you.